ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அக்கா தம்பிஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் வந்து புளிச்ச மாவில் வந்து நம்மளால் தோசையோ இட்லியோ வந்து ஊற்றினா நல்லா இருக்காது. ஸோ அது மீந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து குழிப்பணியாரமாக ஊற்றலாம். ஸோ அதை நம்ம எப்படி இன்றைக்கி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கொஞ்சம் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்குங்க. அப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிதமான சூப்லேயே வந்துட்டு அது கொஞ்சம் வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மீதி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த புளிச்ச மாவில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம் இதில். அதுக்கப்புறம் வதக்கி வச்சிருந்த கடுகு, உளுந்து, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்துட்டு இட்லி மாவில் வந்து ஏற்கனவே நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே கொஞ்சம் சேர்த்தா போதும். நான் ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்து தான் வந்துட்டு புளிக்க வச்சேன். ஸோ அதான் நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் மட்டும் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து நல்லா கிண்டிடலாம். இப்போ பணியார பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எல்லா குழிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லா குழிலையும் வந்து ஆயில் வந்து ஊற்றியாச்சு. இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒவ்வொரு குழிலையும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவு ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் கால்வாசி வர்ற மாதிரி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இது நல்லா உப்பி வரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஊற்றியாச்சு. இதை லைட்டாக உப்பு ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான குழிப்பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், இப்போ குழிப்பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.